லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். டேய், எங்கடா தம்பி? யாரையா வந்து கேக்குற? சாவடிச்சிரோன்னு சொல்லிட்டே நிறுத்துறீங்களா? உனக்கு தாலி கட்ட வந்தவ கட்டமாட்டன்னு ஓடி போயிட்டான். சார், உமா கூட உமா, ஐயோ ஒரு குடும்பம், இதுல ஒரு கல்யாணம் வேற. நீ ஒரு பெரிய மனுஷன் நீங்க வந்து நிக்கிறியடா. பெக்க கெட்ட விட இன்ஸ்பெக்டர், வாங்க இன்ஸ்பெக்டர், போவோம். இங்க கல்யாணம் நடக்காது, ஆனா காது குத்து நடந்திருக்கு. என் பாப்புல இவங்க எல்லாருக்கும் காது குத்திட்டு எங்கேயும் ஓடி போயிட்டான். வாங்க போவோம். முக்கியமான நேரத்துல நம்ம கூட இல்லாம போயிட்டேனே. வாழ்க்கை ஏன் சந்தோஷம், நான் சுயநலமா இருந்துட்டேனே உமா. என்ன பண்ணிச்சு உமா, என்ன பண்ணிச்சு? நான் பண்ண பாவத்துக்கு உன்னையும் என் குழந்தையும் கடவுளை எங்கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன் உமா. இந்த மாதிரி ஒருத்த கூட வாழக்கூடாதுன்னு தான் நீ போயிட்டியா உமா? ஐயோ கடவுளே, நீ எனக்கு வேணும் உமா, நம்ம புள்ள எனக்கு வேணும் உமா, வேணும். விடுங்க, 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 விடுங்க. என் உமா என்ன பார்க்க விடுங்க, 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 என்ன விடுங்க. என் பொண்டாட்டியா, விடுங்கய்யா, உங்க கால விடாது விடுறேன், விடுங்க, விடுங்க, என்ன பார்க்க விடுங்க. உமா, 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 உமா. Oh, my God.
தப்பு பண்ணிட்டு ஒண்ணு இங்க உட்காருங்க. உனக்கு எதிரா நானும் தப்பு பண்ணிட்டேன். அழுதுட்டு இருக்காதீங்க. கண்ணுக்கு முன்னாடி ஒரு தப்பு நடக்கும் போது நான் அதை பாத்துக்கிட்டு சும்மா இருந்துட்டேனே. எனக்கு மனசு கேக்கல உமா. நீ உங்க அப்பாவும் சேர்ந்துகிட்டு ரவிய கஷ்டப்படுத்துறப்போ எனக்கு உங்க மேல கோபம் இருந்தது. ஆனா அதை விட பெரிய தப்ப ரவி பண்ணும்போது நான் அதை தடுத்து நிறுத்திருக்கணும்ல. ஆனா நானும் அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருந்தா அது எவ்வளவு பெரிய தப்புமா? என்ன விளையாடுறீங்களா? என்ன பைத்தியக்கார மாதிரி அனுமதி வேடிக்கை பாக்குறீங்களா? நல்ல நேரம் போயிடுது. மாலையும் தாலியும் வச்ச இடத்துல அப்படியே இருக்கு. சாமி, தாலி கட்டுற எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். கொஞ்சம் அமைதியா இருங்க. அவன் வராம எங்க போயிருப்பான்? ஏ மலர், அவனுக்கு போன படியா? அண்ணன், நிறைய தடவை அடிச்சு பாத்துட்டேன் அண்ணன். என்னன்னு தெரியல. அண்ணன் போனே எடுக்க மாட்டேங்குது. வர அப்பா, என்ன நடக்குது? எது அப்பா, என்ன நடக்குதுன்னு கேக்குறேன். முகூர்த்த நேரத்துல நீங்க என்ன பண்ற? அப்பா, இதெல்லாம் என்னன்னு கேக்குறேன். இந்த கேள்விய நீ கேட்க கூடாதுடா, நான் தான் கேட்கணும். அப்பா, என்னடா இது? கொண்டாட்டி வேண்டான்னு சொல்லி தானே அவளை தூக்கி போட்டுட்டு எவ்வளோ ஒருத்தி பின்னாடி போன. அவ கூட குழந்தை பெற்றுக்கிற அளவுக்கு போயிட்டேன். இப்போ தாலி கட்டுற நேரத்தில் அவளை அங்கே அம்போன்னு விட்டுட்டு அலறி அடிச்சுக்கிட்டு இங்கே ஓடி வந்திருக்க. என்னடா இதெல்லாம்? நீ ஒரு புள்ள தச்சு பொண்ணுன்னு கூட பார்க்காம உன்னை இந்த வீட்டை விட்டு எல்லாரும் துரத்தும் போது எனக்காக பேசுறதுக்கு யாரும் இல்லையான்னு நீ கேட்டப்போ என் மனசு என்ன பாடுபட்டுச்சுன்னு எனக்கு தான் தெரியும். ஒரு மாமியாரா இல்ல ஒரு சக மனுஷியா பார்த்தாலும் அந்த நேரத்துல நான் வாயை துறக்காம இருந்தது தப்புதான். அந்த நிலைமையில நீ எங்க நான் போவேன்? இருந்தாலும் என்னால உனக்காக ஒரு வார்த்தை கூட பேச முடியாம போச்சு. நீங்க சொல்லனா என்ன? மாமா என்ன கூப்பிட்டுக்கிட்டாரு. உன் மாமா சரியா நடந்துகிட்டாரு. ஆனா நான் அந்த நேரத்துல என் கடமையில இருந்தும் பொறுப்புல இருந்தும் தவறிட்டேன். உமா, எனக்கு ஒரு அநியாயம் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்காக இப்படிப்பட்ட ஒரு மாமியார எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தி இருக்க? உங்க பேச்ச மதிக்காம மரியாதை குறைவா நடத்தி இருக்க. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போதெல்லாம் நான் தண்ணி நின்று வேடிக்கை தான் பாத்திருக்கேன். நிறைய காயப்படுத்தி இருக்க. ஆனா இன்னைக்கு எனக்காக உங்க உயிரை விட துணிஞ்சிருக்கீங்க. உங்க மேலாம் எந்த தப்பும் இல்ல. நான் பண்ணது மட்டும்தான் தப்பு. ராஜா, என் பொண்ணுக்கு இது வரைக்கும் நடந்த அவமானம் பார்த்தாதா? இப்ப
இப்ப மேடை வரைக்கும் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு அவன் பாட்டுக்கு அம்போன்னு போயிட்டான். இது மொத்தமும் தப்பா இருக்கு சார். தப்பெல்லாம் ஒண்ணுமே இருக்காது சார். ஏதோ தப்பு நடந்திருக்கு. கொஞ்ச நேரம் இருக்கு சார். என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையா இருக்கும்? பக்கத்து ரூம்ல போய் வேஸ்ட் சட்டைய மாத்திட்டு வான்னு சொன்னா அப்படியே ஓடி போயிட்டானா என்ன அர்த்தம்? இந்த கல்யாணத்துல அவனுக்கு இஷ்டம் இல்லைன்னு அர்த்தம்? சார் இஷ்டம் இல்லைனா அவன் முதலே சொல்லிருக்க மாட்டானா சார்? இவ்வளவு தூரம் வந்திருப்பானா சார்? யோ, உன் தம்பி என்னைக்குதான் வாயை திறந்து பேசிருக்கான்? பிடிக்கும்னு சொன்னது கிடையாது, பிடிக்கலன்னு சொன்னது கிடையாது, சரின்னு சொன்னது கிடையாது, தப்புன்னு சொன்னது கிடையாது. பிரியா, இவங்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டாங்கம்மா. வாமா நம்ம போலாம். அடுத்து என்ன பண்ணலான்னு நம்ம அப்புறமா யோசிக்கலாம். வாமா வா வா பிரியா, அடுத்தது என்னன்னு அப்புறமா யோசிக்கலாம். வாமா சார். சார் 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 அனுதாச்சு, இன்னொரு 10 நிமிஷம் பாருங்களேன். ஏதோ சம்திங் நடந்திருக்கு, கண்டிப்பா வந்துருவான். சொல்லாம கொல்லாம அவன் ஓடி போற அளவுக்கு எந்த விஷயமே நடக்கலையே. எங்களுக்கே ஒண்ணும் புரியல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன் ப்ளீஸ். என் பொண்ணு வாழ்க்கைய கொஞ்சம் கொஞ்சமா நாசம் பண்ணிட்டு இப்ப பொறுமையாரு பொறுமையாரு சொன்னா எப்படி பொறுமையா இருக்க முடியும்? பிரியா இங்க இருந்து கிளம்பலாம். வாமா ப்ளீஸ், வாமா சார், வா போலாம். பிரியா இப்படி பாதிரியே போறது சரியில்லம்மா. கொஞ்ச நேரம் இருமா சார். ப்ளீஸ் சார், ஒரு 10 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் பொறுமையா இருக்கு சார். அவன் வந்துருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு சார். ப்ளீஸ் சார். சார் அவன் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சு ஏதாச்சும் விசாரிப்போம் சார். நீ என்ன சொன்னாலும் அத பத்தி நான் கோவமோ வருத்தமோ பட்டதில்லை உமா. என் பொண்ணு என்கிட்ட சண்டை போட்டாலோ கோச்சுக்கிட்டாலோ நான் அதை எப்படி எடுத்துப்பனோ அப்படிதான் எடுத்துக்கிட்டேன். ஆனா நீங்க ரவிய சொல்றப்போ எனக்கு வருத்தமா தான் இருக்கும். ஆமாத்த, இந்த நிமிஷம் வரைக்கும் இங்க நடந்துட்டு இருக்கிறதுக்கு நான் மத்தவங்கள தப்பு சொல்ல மாட்டேன். ரவியையும் பிரியாவையும் நான் யாரையுமே தப்பு சொல்ல மாட்டேன். நான் என்னதான் தப்பு சொல்லுவேன். ஆனா கோயிலுக்கு போகணும், அந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு எனக்கு தோணவே இல்லத்த. எந்த மூஞ்ச வச்சுட்டு நான் அங்க போய் நிப்பேன்? எந்த உரிமையில நான் அங்க போய் ரவியோட பொண்டாட்டின்னு நான் சொல்லுவேன்? ரவிக்கு எது சந்தோஷமோ அத அவர் பண்ணிட்டு போட்டும். கடவுளே, உன் அம்மா, உன் அண்ணன், அக்கா, தங்கச்சி இவங்க எல்லாரும் உன் பொண்டாட்டி பிடிக்காம தான் நீ இன்னொருத்தோட வாழ்ந்துட்டு இருக்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நீ என்னடா மன்னிச்சிரு மன்னிச்சிருன்னு இங்க வந்து உன் பொண்டாட்டி கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்க. ஏய், நீ இப்ப இங்க பேசின ஒவ்வொரு வார்த்தையும் நீ ஏன் இன்னொரு தரம் யோசிச்சுப்பாரு. உசுரோட இருக்கவங்கள்ட்ட பேசும்போது கூட அப்படி இப்படி கொஞ்சம் பொய் சொல்லலாம். நம்ம சௌரியத்துக்கு வேணுங்கிற மாதிரி உண்மையை மறைச்சு பேசலாம். ஆனா செத்து போன ஒருத்தர் முன்னால மண்டி போட்டு அலறுவேன் நிச்சயமா பொய் சொல்ல வாய்ப்பே இல்லை. அது என்னவோ செத்து போறவங்கள போய் சேரப்போறது இல்லைனாலும் அது அவன் தனக்குத்தானே சொல்லிக்கிற வாக்குமூலம் மாதிரி. டேய், இத்தனால அடுத்தவங்க உன்னை பார்த்து சொன்னது இருக்கட்டும். இன்னைக்கு நீயே உன்னை பார்த்து தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னியே, இதுக்கு என்னடா அர்த்தம்? நீ பண்ணது தப்புதான்னு புரிஞ்சிக்காம இத்தனை நாளா உன்னையே நீ ஏமாத்தி சமாதானம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு அவளுக்கு ஒரு ஆபத்துன்னதும் உன் மனசுல என்ன இருந்துச்சோ அது இன்னைக்கு வெளியே வந்துருச்சு. டேய், நீ என்னதான் இன்னொரு திக்களத்துல தாலியை கட்டி இந்த உலகத்தோட எந்த மூளைக்கு ஓடினாலும் உன்னோட மனசாட்சி இந்த கேள்வியை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். கடைசி வரைக்கும் உன்னை நிம்மதியா வாழவே விடாது. கவலைப்படாதமா. நாட் ரீச்சபிள்.
பாத்தியா பாத்தியா, போனும் போல. இதுக்கு மேல உங்க பேச்சு கேட்டுக்கிட்டு நான் இங்க உட்கார்ந்துருந்தேனா? என்னை விட முட்டா பையன் இந்த உலகத்துல எவனுமே கிடையாது. அம்மா பிரியா, வாமா போலாம், வா வாமா. பாரு, உனக்கு நிஜமாவே உமா மேலையும் உனக்கு வரப்போற வாரிசு மேலையும் அக்கறை இருக்கான்னு பார்க்கதான் ஒரு போனை போட சொன்னேன். உனக்குள்ள இருந்த உண்மையான உமாவோட புருஷன், உன் குழந்தையோடைய அப்பா எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இங்க ஓடி வந்துட்டான். டேய், உன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்க, நீயும் தப்பு பண்ணியிருக்க, உமாவும் தப்பு பண்ணியிருக்கா. அவ பண்ண தப்புக்கு மன்னிப்பு இருக்கு, ஆனா நீ பண்ண தப்புக்கு மன்னிப்பே கிடையாது. இப்ப உனக்குள்ள இருக்கிற மனசாட்சி வெளியே வந்து உன்னை கேள்வி கேக்குது, என்ன செய்ய போற? சார் சார், கொஞ்சம் பொறுமையா இருக்க சார். ஏய், இன்னும் எவ்வளவு நிறைய பொறுமையா இருப்ப சார்? ஒரு 10 நிமிஷம் சார், ப்ளீஸ் சார். 10 நிமிஷமா? என் பொண்ணோட வாழ்க்கை என்ன உங்களுக்கு எல்லாம் விளையாட்ட தெரியுதா? வா பிரியா, வாமா. எல்லாரும் என்ன மன்னிக்கணும். கல்யாணத்துக்கு வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. டேய், சொல்லாம கொள்ளாம எங்கடா போன? அறிவில்ல உனக்கு, உனக்காக எவ்வளவு பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், வாயை திறந்து பேசடா. போன் பண்ண கூட எடுக்க மாட்டேடா, அப்படியே எங்க போன? நாங்கெல்லாம் எவ்வளவு டென்ஷன்ல இருந்தோம் தெரியுமா? பொறுமை பொறுமை பொறுமை. போயிடுவீங்க. ரவி சொல்லுப்பா, பாரு எல்லாரும் என்ன தப்பா பேசிட்டு இருக்காங்க. நடந்தது என்னன்னு நீ தான்ப்பா சொல்லணும், சொல்லு. என்னடா, ஏதாவது பேசு. சரி, நானே சொல்றேன். நம்ம பாட்டுக்கு ஹோட்டல்ல சப்ளையர் வேலை பார்த்துட்டேன். திடீர்னு ஒரு போன் வந்துச்சு. உமான் ஒருத்தங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஆளு ஸ்பாட் அவுட் இருந்துச்சு. குடும்பம் நடத்திருக்கான், அவ்வளவு 4 மாசம் உண்டாயிருக்கா. என்னதான் இருந்தாலும் விட்ட குறை தொட்ட குறைன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? அவ மனசுக்குள்ளயும் அவளுக்குன்னு ஒரு இடம் இருக்கும் இல்லையா? அதான் நம்ம புது மாப்பிள்ள பதறி அடிச்சுக்கிட்டு முதல் கொண்டாட்டிய பார்க்க ஸ்பாட்டுக்கு ஓடி வந்திருக்கான். நாங்க ரெண்டு பேரும் ஓடி போய் பார்த்தா அது உமா இல்ல, பாவம், வேற யாரோ, சுமானு ஒரு பொண்ணா. அதை பார்த்த எவனோ ஒருத்த ரவிக்கும் எனக்கும் போன் பண்ணி சொல்லியிருக்கான். நேர்ல போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு விஷயமே தெரிஞ்சது. அப்பதான் கேட்டேன், ரவி
தாலி கட்ட வேண்டிய நீ இப்படி தார் ஓட்டுல வந்து நின்றுட்டு இருக்கேன்னு வாய திறக்கலையே. தோ இப்ப நிக்கிறான் பாரு, இதே மாதிரிதான் வாய துறக்காம அங்கேயும் நின்னுகிட்டு இருந்தான். முதல் பொண்டாட்டிக்கு ஒண்ணு கேள்விப்பட்டதும் இப்படி அன்போடு அக்கறையோடு ஓடி வந்திருக்கியே, அங்க நீ தாலி கட்டுறதுக்காக கழுத்தை ரெடியா நீட்டிக்கிட்டு ஒரு பொண்ணு கோயில்ல இருக்காளே, அவ மனசு என்ன பாடுபடும் கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு கேட்டேன். இன்னமும் உன் மனசுக்குள்ள உன் முதல் பொண்டாட்டியோட நினப்பு இருந்தா அவ எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவான்னு எடுத்து சொன்னேன். வழக்கம் போல வாய மூடிட்டேன்னா சரி மாப்பிள்ள ஓடி போயிட்டான்னு நீங்க எல்லா சாமான சட்டையும் ஏற கட்டுறதுக்குள்ள உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடலான்னு நானே இவனை கூட்டிட்டு வந்துட்டேன். நீங்களாம் கல்யாணத்தை கண்டினியூ பண்ணுங்க. ரவி நீ போய் மணவரையில் உட்காரு. பிரியா நீயும் போய் மணவரையில் உட்காரு. சும்மா ஆக்சிடென்ட் அது இதுன்னு சொல்லி அவனை டிராமா பண்ணி வர வச்சு இப்ப ஒண்ணும் தெரியாத நல்ல ஒரு மாதிரி ஆட்டம் போடுறீங்க. என்னடா நீ மறுபடியும் லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? அப்படியே உமாவுக்கு ஆக்சிடென்ட்னு போன் வந்திருந்தாலும் அவன் என்ன பண்ணிருக்கணும்? பிரியாதான் எனக்கு எல்லாம்னு இவனுக்கு தானே தாலி கட்டிருக்கணும். அதை விட்டுட்டு எதுக்கு அங்க போய் நிக்கணும்? அப்ப பிரியாவை பிடிக்கலன்னு தானே அர்த்தம்?